Hello students, இன்னைக்கு நம்ம வீடியோல NEET 2022 2023 அதுக்கு प्रिபெயர் பண்றதுக்கு என்னென்ன புக் வந்து தேவை அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா ஸ்டடி மெட்டல் உங்களுக்கான ஸ்டடி மெட்டல் வந்து தர ஐட்டிங்க அப்படினாலே உங்களுக்கு வந்து பாதி 50% ஆஃப் प्रिपरेशन வந்து பாத்தீங்கனா நீங்க ரெடி ஓகேங்களா. ஸ்டடி மெட்டல் வந்து நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க எதை வச்சு இன்ட் ஸ்டடி பண்ண போறீங்க, செல்ஃப் ஸ்டடியா இருந்தா அந்த எப்படி பண்றது, கோச்சிங் வந்து போற மாதிரி இருந்ததா அந்த எப்படி பண்றது அப்படினு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் பார்க்க போறோம். ஸ்டடி மெட்டல் வந்து என்னன்னு வந்து நம்ம தெளிவு பண்ணிக்கிறோம் இந்த வீடியோல ஓகேங்களா. ஆல்ரெடி நான் இந்த வீடியோ போட்டுருக்கேன், பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கனா நிறைய பேர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறங்காட்டி இந்த வீடியோ வந்து இப்ப போடுறோம். ஃபர்ஸ்ட் என்னென்ன மாதிரி புக்கெல்லாம் தேவைப்படுது அப்படினு பாத்தீங்கனா எல்லா எக்ஸாமுக்கும் இதுதான் காமனு. நீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தியரி புக்கு என்ன கான்செப்ட், இப்போ ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கைனமெட்டிக்ஸ் இருந்ததுன்னா அந்த கைனமெட்டிக்ஸ் வந்து என்ன கான்செப்ட், அந்த கான்செப்ட் படிக்கிறதுக்கு ஒரு புக்கு தேவை ஓகேங்களா. அந்த படித்த கான்செப்டை வந்து அப்ளை பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும்ல, அதுக்கு கொஸ்டின் ப்ராக்டிஸ் புக்ஸ் ஓகேங்களா. அதுக்கப்புறம் கொஸ்டின்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இது வந்து மஸ்ட் ஓகேங்களா. இது முடித்தா மட்டும்தான் இந்த மூணு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இந்த மூணு விதமான புக்கு முடிச்சா மட்டும்தான் நீங்கள் வந்து அடுத்தது உங்களுக்கு ஒரு வேலை வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ரொம்ப டாப்பராக நான் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், நான் தமிழ்நாடு டாப்பராக ஆக ஆசைப்படுறேன், ஆல் இண்டியா ரேங்க் வந்து ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த புக்கெல்லாம் முடித்ததுக்கப்புறம் மற்ற புக்குக்கு வந்து நீங்கள் போய்க்கலாம் ஓகேங்களா. இதே முடிக்காமல் வேறு ஏதாவது மார்க்கெட்டில் இருக்கிற நிறையா புக்கை வந்து நிறைய புக் இருக்குது ஓகேங்களா, மார்க்கெட்டில் இருக்கிற பல புக் இருக்குது. பட் இது நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் வந்து கோச்சிங் போகிறீங்க போகல, கோச்சிங் போகல அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. கோச்சிங் வந்து நீங்கள் போனீங்கனாலும் நாங்கள் பாதி கிளாஸ் நான் ப்ளஸ் ஒன் ஃபுல்லாக நான் தூங்கிட்டேன், கிளாஸ் முழுக்க கொஞ்சம் தூங்கிட்டேன், என்ன எடுத்தாங்க கூட எனக்கு தெரியல. இப்போ ப்ளஸ் டூ வந்து தான் முழிச்சிருக்கிறேன், அப்போ நான் என்ன புக்குன்ட்டு ரெஃபர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஓகே, அப்போ தியரி புக்கு, கொஷின் ப்ராக்டிஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஓகே. தியரி புக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்துக்கலாம், ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்கும். பயாலஜிக்கு வந்து என்சிஆர்டி, என்சிஆர்டி மட்டும் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஒருவேளை கோச்சிங் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கோச்சிங்கில் கொடுக்குற மாடியூல்ஸ் ஓகேங்களா, இதெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா ட்ரூமேன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பயாலஜிக்கு வந்து ட்ரூமேன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது முடிச்சிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு ஆனால் என்சிஆர்டி 99% வந்து பார்த்தீங்கன்னா 2021 2020 அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டிலேருந்தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்டாங்க. வேறு எதுவும் வெளியே அவுட்சைட் புக்ஸ்லாம் அவுட்சைட் கொஷின்ஸ் வந்து எதுவுமே கேட்கல ஓகேங்களா. என்சிஆர்டி போதும். ஒருவேளை நீங்கள் கோச்சிங் போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த உங்களோட ரெஸ்பெக்டிவ் கோச்சிங் மாடியூல்ஸ் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஓகே, கெமிஸ்ட்ரிக்கு, கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி ஓகேங்களா. என்சிஆர்டி வந்து மஸ்ட்டு, ஃபஸ்ட்டு என்சிஆர்டி முடிங்க, முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் சௌஹான் ஓகேங்களா. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு வந்து எம்எஸ் சௌஹான் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா 2021 லெவல் ஆஃப் பேப்பருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி மட்டும் பத்தாது. ஆனால் இதுவே வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ 2020 பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொஷினாக ஈஸியாக இருந்துச்சு, 2020 கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்தது. அதனால் வந்துட்டு என்சிஆர்டி மட்டும் நான் போதும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் 2021 லெவல் ஆஃப் பேப்பரை வந்துட்டு பார்த்துட்டு என்சிஆர்டி நீங்கள் படித்தது போக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எம்எஸ் சௌஹான் புக்கு கண்டிப்பாக வந்துட்டு படிக்கணும் ஓகேங்களா. இது வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட இது இதை வந்து நீங்கள் பார்த்து ஈஸியாக வந்துட்டு புரிஞ்சு படிச்சுக்கலாம் ஓகேங்களா. அதுக்கடுத்தது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திர அவஸ்தி புக்கு ஓகேங்களா. நரேந்திர அவஸ்தி அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ எதில் போட்டாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைன்ட்டு ஏதாவது உங்களோட உங்கள் ஊரில் இருக்கிற ஃபேமஸ் புக் ஸ்டோர்லன்ட்டு போட்டாலும் இந்த புக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா. இன்ஆர்கானிக்கு மட்டும் என்சிஆர்டி மட்டும் போதும், வேறு எந்த புக்குமே தேவை கிடையாது. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு வந்து எந்த புக்குமே தேவை கிடையாது, என்சிஆர்டி மட்டும் போதும். இன்ஆர்கானிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் டாபிக் ஓகேங்களா. எப்படி பயாலஜி நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த மாதிரி அல்வா மாதிரின்ட்டு இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் மார்க் வாங்கிடலாம் ஓகேங்களா. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து படிக்கிறது வந்து ஒரு மேட்ரே கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 33% வந்து கொஷின்ஸ் வந்து இதுலேருந்து வரும் ஓகேங்களா. 33%னா எப்படி சொல்கிறது, 45 கொஷின் வருங்களா இன்டர்னல் சாய்ஸோட வந்துட்டு 50 கொஷின் வச்சுக்கோங்க. எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஷின் பேப்பர் அமைச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 15 15 15 அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ். அப்போ இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நீங்கள் படித்தா மட்டும் உங்களால் வந்துட்டு ஒரு 12 to 15 கொஷின் உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியும். நீங்கள் அப்போ என்சிஆர்டி மட்டும் படித்தா போதும், வேறு எதுவுமே வந்துட்டு படிக்க தேவை கிடையாது ஓகேங்களா. ஓகே, இப்போ ஒரு வேளை நீங்கள் கோச்சிங் சென்டர் வந்து போகல ஓகேங்களா, கோச்சிங் சென்டர் வந்து போகல, நான் வந்து செல்ஃப் ஸ்டடி தான் வந்துட்டு பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிஸ் மாடர்ன் கெமிஸ்ட்ரி ஓகேங்களா. ஏபிசிஸ் மாடர்ன் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற புக்கை வந்து ரெஃபர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. கெமிஸ்ட்ரிக்குன்ட்டு பார்த்துட்டோமா, அடுத்தது ஃபிசிக்ஸ்க்கு.
ஃபிசிக்ஸ்க்கு பார்க்கும்போது என்சிஆர்டி, ஆனால் என்சிஆர்டியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒன்றும் புரியாது. அப்படி தான் இருக்கும் ஃபிசிக்ஸு, ப்ளஸ் ஒன்னாக இருக்கட்டும் ப்ளஸ் டூவாக இருக்கட்டும், இருந்தாலும் உங்களுக்கு எதெல்லாம் புரியுதோ அதெல்லாம்ட்டு பாருங்கள். பார்த்தது போக கான்செப்ட்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஓகேங்களா, ஹெச்சி வர்மா கான்செப்ட்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஹெச்சி வர்மா. இது வந்து பார்க்கும்போது ஜேஇ லெவலுக்கு கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. தியரி பார்ட் மட்டும் பார்த்துக்கோங்க, அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஷின்ஸ் மட்டும் சால்வ் பண்ணிக்கோங்க. மற்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ண தேவை கிடையாது ஓகேங்களா. இதில் கொடுத்துருக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ லெவல் தான் இருக்கும், பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாறுமாறாக கேட்டிருந்தாங்க. 2021 வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி டிஃபிகல்ட் ஓகேவா, டிஃபிகல்ட்டான பேப்பர். அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக ஹெச்சி வர்மா லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். 2021 அது எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. ஒருவேளை 2020 லெவலுக்குன்ட்டு எங்கள் கொஷின் பேப்பர் வந்துட்டு கேட்க போகிறாங்கக்கா, அப்போ எதுக்குங்கக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அது எப்படி உங்களுக்கு தெரியும் 2020 மாதிரி தான் கேட்க போகிறாங்கன்ட்டு? 2021 கஷ்டமாக கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால் ப்ரிப்பேர் ஃபார் த வர்ஸ்ட் சுச்சுவேஷன். அதனால் இந்த புக்கு ஹெச்சி வர்மா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படிங்க ஓகேங்களா. ஹெச்சி வர்மா வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டடின்ட்டு படிக்கிறீங்களா, கோச்சிங்கே போகாமல் இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சி வர்மாவோடு நிறுத்திக்கோங்க. அதுக்கு மேலே மார்க்கெட்டில் வேறு எந்த புக்குன்ட்டு இருந்தாலும் அது நீங்கள் படிக்க தேவையில்லை ஓகேங்களா. ஹெச்சி வர்மா ஓகேங்களா, தியரி லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது போதும், அதாவது கான்செப்சுவல் கிளாரிட்டிக்கு இந்த புக்கு போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. வீடியோ முழுசான்ட்டு பார்க்குறவங்க தயவு செஞ்சு இது புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலேன்ட்டு வேறு எந்த புக்கும் போய் உங்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு என்சிஆர்டி முடிங்க, எல்லாத்துலேயுமே என்சிஆர்ட கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இந்த புக்கில் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுங்கள் ஓகே. அடுத்தது நீங்கள் வந்து கான்செப்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிட்டிங்க, படித்ததுக்கப்புறம் க்வெஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும்ல, க்வெஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா. அதுக்கு வந்து என்னென்னு பார்க்கலாம். பயாலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஜி என்சிஆர்டி அட் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ் ஓகேங்களா. பயாலஜிக்கு இது மட்டும்ட்டு இருந்தால் போதும். ஒருவேளை உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ட்ரூமேனுக்கு போய்க்கலாம். மேக்ஸிமம் வந்துட்டு 99% வந்து இதே போதும். எம்டிஜி என்சிஆர்டி அட் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ். கெமிஸ்ட்ரிக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஜி என்சிஆர்டி அட் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ் கெமிஸ்ட்ரி வந்துட்டு போதும். இது வந்து எந்த விதமான ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது, என்னோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நாங்கள் சொல்கிறோம் ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு, டீச்சர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு, கொஷின் பேப்பர் கொடுத்துருக்க லெவலோட அந்த டிஃபிகல்ட்டி லெவல் வந்து வச்சு பார்த்து சொல்கிறோம். இது எந்த விதமான ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது, உங்களுக்கு முழுக்க முழுக்க ஹெல்ப் பண்ணுற விதமாக தான்ட்டு சொல்கிறோம். வேறு எதாவது மெட்டீரியல் வாங்கி நீங்கள் வந்து வழி தவறி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஈஸியான இது வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே. டிசி பாண்டே ஓகேங்களா, டிசி பாண்டே வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி மஸ்ட்டு, தயவு செஞ்சு வாங்கி வச்சுக்கோங்க. இதில் வந்து டிசி பாண்டே நீட்டுன் இருக்கும் ஓகேங்களா. டிசி பாண்டே ஜெஇஇ மெயின்ஸுக்கு இருக்கும், டிசி பாண்டே நீட்டுன் இருக்கும். டிசி பாண்டே நீட்டுக்கான புக்கை வந்து வாங்கிக்கோங்க, வால்யூம் 1 வால்யூம் 2. வால்யூம் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன்க்கான புக்கு, வால்யூம் 2 வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூக்கான புக்கு ஓகேங்களா. ஸோ வால்யூம் 1 & 2 பார்த்தா பெருசாக இருக்கும், ஆனால் அது சால்வ் பண்ணி பார்த்தா ஈஸியாக தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த டிசி பாண்டில் இருக்கிற கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக சால்வ் பண்ணி பாருங்கள். ஹெச்சி வர்மாவில் வந்து அப்ஜெக்டிவ் டைப் வந்து சால்வ் பண்ணுறீங்க ஓகேங்களா. ஹெச்சி வர்மாவில் அப்ஜெக்டிவ் டைப் வந்து சால்வ் பண்ணி பார்க்குறீங்க ஓகேங்களா. அந்த சப்ஜெக்டிவ் வேண்டாம். அதுக்கப்புறம் முடித்ததுக்கப்புறம் டிசி பாண்டையில் வால்யூம் 1 வால்யூம் 2 அப்ஜெக்டிவ் ஃபிசிக்ஸ் நீட் அப்ஜெக்டிவ்னு இருக்கும், அந்த புக்கு வந்து சால்வ் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே, மூணு சப்ஜெக்ட்டும் முடித்தாச்சு. முடித்ததுக்கப்புறம் 33 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, வெரி வெரி மஸ்ட். இது நீங்கள் போட்டு பார்க்கும் போது தான் என்ன மாதிரி மெத்தடில் கேட்குறாங்க, ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி என்ன மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டுருக்கிறாங்க அப்படிங்கிற ஐடியா வந்து, ஒரு பேசிக் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் மட்டும் இல்லாமல் நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும் ஓகேங்களா. பல கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிலேயே இருக்கட்டும் ஃபிசிக்ஸ்லேயே இருக்கட்டும், ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே கொஷின் வந்து ரிப்பீட் ஆகாது, அந்த கான்செப்டுடைய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும் ஓகேங்களா. அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. அது எந்த இதுவும் நீங்கள் எம்டிஜி நான் போட்டிருக்கிறேன், ஆனால் பல இது இருக்குது எம்டிஜி தவிர வந்துட்டு வேறு ஏதாவது வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே. எனக்கு 33 இதெல்லாம் வந்துட்டு போட்டு பார்க்க டைம் இல்லை, நானே ப்ளஸ் டூ படிச்சுட்டு படாத பாடு பட்டுட்ருக்கிறேன் அப்படிங்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 13 இயர்ஸ் ஆகுது நீங்கள் வந்துட்டு படிங்க ஓகேங்களா. 13 இயர்ஸோட மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும்ல, அதோட கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 13 இயர்ஸ்க்காக வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும் ஓகேவா. ஓகே ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ்.
இந்த புக்ஸை தாண்டி வேறு எதுவுமே நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு படிக்க வேண்டாம். ஒருவேளை நீங்கள் கோச்சிங் போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கோச்சிங் மாடியூலு உங்களோட செல்ஃப் ப்ரிப்ரேஷன் நோட்ஸ் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீட் 2020க்கு நிறைய வீடியோஸ் வந்துட்டு போட போகிறோம், எஜுகேஷனல் வீடியோஸ் வந்துட்டு போட போகிறோம். ஸோ கண்டிப்பாக என்னங்க மேம் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறீங்க போடவே இல்லைன்னு கேட்காதீங்க, சீக்கிரம் கூடிய சீக்கிரம் வந்துட்டு போட்டுறோம். ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ்ன்ட்டு தேவைப்படுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியில் கண்டிப்பாக வந்துட்டு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? தேங்க்யூ.